வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வெளியான மூன்று முக்கிய செய்திகள். ஒன்று, செந்தில் பாலாஜிக்கு நாளை பைபாஸ் அறுவை சிகிச்சை. ரெண்டாவது, நாளைக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. மூன்றாவது, இரண்டாவது முறையாக ஆஜராகாத செந்தில் பாலாஜியின் சகோதரர் வருமான வரித்துறையிடம் சில விளக்கம் அளிக்கிறதா அவங்க வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அது பற்றிய விவரங்கள். ஏன் ஆஜராகவில்லை? சம்மன் ரெண்டாவதாக கொடுத்தோம். நேற்று காலையில் 10 மணிக்கு ஆஜராகினோம், ஆஜராகலை. ஏற்கனவே வந்து நிறையா ஊடகங்களில் வெளிப்படையாக பாருங்கள், அவங்க வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்கன்னு சொல்லும்போது தொடர்ந்து ஆஜராகாத போது பார்த்தீங்களா, அவர் வந்து அங்கே பதுங்கியிருக்கார், இங்கே பதுங்கியிருக்கார், அப்படி பண்ணுறார், இப்படி பண்ணுறாருன்னு 1000 யூகங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நாளைக்கு அறுவை சிகிச்சை, நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் என்ன வழக்கு? ஏற்கனவே அதாவது இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் மருத்துவர்களுடைய அறிக்கையை நாங்கள் ஏற்கிறோம், இவர் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், அதனால் வந்து நாங்கள் காவேரி மருத்துவமனைக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொன்ன வழக்குக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் இவங்க வந்து அப்பீல் போனாங்க. இந்த மாதிரி பாருங்கள், சீக்கிரம் விசாரிங்க, திங்கக்கிழமையும் விசாரிங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நாளைக்கு தான் விசாரிக்கிறேன்னு புதன்கிழமைன்னு சொன்ன உடனே இப்போ திடீர்னு நாளைக்கு அறுவை சிகிச்சை, நாளைக்கே வழக்கு. வழக்கில் என்ன சொன்னாலும் இதில் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஒன்று. இன்னொன்று, செந்தில் பாலாஜி ஓரளவுக்கு தப்பித்து விட்டாரா? ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு 10-15 நாள் ஆயிரும் இந்த நடைமுறையெல்லாம் முடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே அரசியலில் எதுவும் நடக்கலாம், அதற்கு பிறகு காவலில் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இப்போ கிளம்புது. எல்லாத்தையும் சார்ந்து விடாப்புடியாக இருக்கும் அந்த அதிகாரி எப்படியும் ஜெயிச்சே ஆக வேண்டும். இந்த ஒரு விஷயத்தில் வந்து எந்த விதமான எல்லா சக்திகளையும் உபயோகப்படுத்தி எப்படியும் இதை வந்து தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு போராடிட்டு கொடுக்குற எதிர்த்தரப்பு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆடுபுலி ஆட்டம் இதில் முக்கியமான விஷயம். செந்தில் பாலாஜி மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு அப்படின்னா நீங்கள் வேக வேகம் இறங்கி போராடுவீங்க. அதாவது காலையில் வந்து உங்களுக்கு வேலை முடியணும் அப்படின்னா ஒரு 5 மணிக்குன்னா முன்னாடி 3 மணிக்கே போயிடுவீங்க. அதே போல் செந்தில் பாலாஜி தரப்பு வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவர்கள் எந்த எல்லைக்கும் போய் அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு வழக்கு மன்றம் எல்லாத்துலேயும் அவங்க வேகமாக ஈடுபட்டுருக்காங்க. ஆனால் ஈடியை பொறுத்த வரைக்கும் என்ன இருந்தாலும் அவங்க அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகள் அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்படுவாங்களே. இவரை வந்து கண்டிப்பாக இவரை மாட்டி அவரை ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு, ஏன்னா அவன் ஒரு குற்றம் செஞ்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் இந்த ஃபோர்ஸை விட இந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. என்ன ஒன்று, ஏற்கனவே இதில் வந்து நிறையா உள்ளுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது. அதை காப்பாற்ற முயற்சி செய்பவர்கள் எதிரணி, இந்த பக்கம் அணி, எல்லாத்துலேயுமே செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தமான விஷயங்கள் இங்கேருந்து எடுத்து கொடுக்கும் ஆள் இருக்குது, அதே போல் அங்கேருந்து விஷயங்கள் எலிக் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அதனால் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகார போட்டி. இந்த அதிகார போட்டியில் ஜெயிக்கப் போவது யார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லா விஷயத்தையும் தாண்டி மறுபடியும் தொடர்ந்து சொல்கிறோம், இந்திய அரசியலில் வந்து அதிகாரம் பணம் படைத்தவர்கள் எல்லாத்தையும் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில விதிவிலக்குகள் மட்டும்தான், சில பேர் மட்டும்தான் இதில் கன்விக்ட் ஆனவங்க, பல பேர் வெளியில் வந்திருக்காங்க. அவர்களெல்லாம் குற்றவாளிகளாக இல்லையாங்கிறது மக்களுக்கு தான், மக்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய சில இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் உற்று நோக்கக்கூடிய வழக்கு. முதல் விஷயம் எல்லாருக்கும் கேட்குறது என்னென்னா, ஏங்க நீங்கள் வெளியில் பார்க்கக்கூடிய சாதாரண ஒருத்தர் என்ன கேட்பார், ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணல, ஏன் வந்து ரெண்டாவது தடவையாக ஆஜராகலை? இப்போ தானே மக்கள் கேட்பாங்க, நேற்று வந்து 10 மணிக்கு ஆஜராக வேண்டிய செந்தில் பாலாஜி சகோதரர் ஆஜராகலை, நீங்கள் என்ன விஷயம், அவருடைய காரணம் எதுவாக இருந்தாலும் இல்லைங்க, நான் எங்களுக்கு சட்டப்படி ஆஜராகாமல் இருப்பதற்கும் உரிமை இருக்கிறது, ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே வருமான உரியத்திட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு என்ன சமாதானம் சொன்னாலும் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒன்று தான் தெரியும், செந்தில் பாலாஜி சகோதரர் ஏங்க ஆஜராகலை, ஏங்க நீங்கள் தான் தவறே பண்ணலை, ஏன் ஆஜராகலை? ஒன்று. இன்னொன்று, அண்ணனுக்கு நாளைக்கு பைபாஸ் ஆகிற ஆப்ரேஷன் நடக்க போது நீங்கள் வந்து பார்த்துருக்கணும்ல, ஏன் இவ்வளோ நாளாக வந்து பார்க்கல? நீங்கள் வந்து வெளியில் வந்து சட்டப்படி போராடிட்டேன்னா முன்ஜாமீன் வாங்கலாம் நிறைய பேர் போராடுவாங்க தெரியுமா வெளியில், அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் எழுத வேண்டும், ஆனால் பெரும்பாலான மக்களுக்காக அவங்க வந்து ஆஜராகணுமா? சட்டப்படி அவருக்கு நிறையா உரிமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒரு அமலாக்கத்துறை ஒரு சம்மன் அனுப்பியிருக்கும் போது, ரெண்டாவது தடவை அனுப்பியிருக்கும் போது ஆஜராகவில்லை என்றால் அடுத்து என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இருக்குது. அது அவர்களுக்கு தெரியாமையும் இல்லை. இது என்ன பண்ண போகிறாங்க அமலாக்கத்துறை, அடுத்து மூ என்ன பண்ண போகிறாங்க, 2 தடவை ஆஜராகலை அவருக்கு அப்படின்னு அடுத்து யார் சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்க வந்து அவங்க கூட இருக்க 2-3 பேரை உறவினர்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க, அவர்களை விசாரிக்கலாம், யார் யார் இங்கே இருக்காங்களோ அவங்கள விசாரிக்கலாம். இல்லை இதுக்கு வேறு விதமான 2 தடவை ஆஜராகலங்கும் போது வேறமான பிடி வரணும்னு சொல்ல அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்குது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், செந்தில் பாலாஜிக்கு நாளைக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னு இன்றைக்கி வந்து அமைச்சர் சொல்கிறார், அவர் உடல் தயாராகிடுச்சுங்கிறார். ஏற்கனவே நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, இந்த காவேரி மருத்துவமனைக்கு மாற்றினதை பற்றி தான் வழக்கு. இன்னொன்று, காவேரி மருத்துவமனையில் இருக்கும்போது எங்களால் இதுவரை அவரை வந்து விசாரிக்க முடியல, எங்களுக்கு வந்து கொடுத்த 8 நாள் கால அவகாசம் இதுலேயே பாதி முடிஞ்சிருச்சு,
இப்போ ஆப்ரேஷன் மொத்தம் அந்த 8 நாள் முடிஞ்சிடும். இனிமேல் எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி வழக்க கையாள போகிறோம்? ஏன்னா அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் விசாரிக்க முடியாது. இது அமலாக்கத்துறை எப்படி கொண்டு போகுது? ஏன் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு போயிட்டுருக்குது. போயிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றம் நாளைக்கு எப்படி வேணால் சொல்லிட்டோம், நாளைக்கு என்ன சொல்லலாம், இல்லை இல்லைங்க நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம், அதாவது வந்து அவரை வந்து விசாரிக்க போகிறோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம்தான், உச்சநீதிமன்றம் நாளைக்கு எந்த விதமான தீர்ப்பை கொடுத்தாலும் அது வந்து செந்தில் பாலாஜி தரப்பை பாதிக்காது. ஆப்ரேஷன் காலில் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் வந்து நீங்கள் வந்து மாற்றினது தவறுன்னு சொன்னால் என்ன நன்மை? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான நிலையில் தான். இதை அமலாக்கத்துறை எப்படி கையாள போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிமிஷம், அமலாக்கத்துறை இப்போ அடுத்து என்ன போகுது? இப்போ 2 ஆப்ஷன், ஒன்று அவங்க தம்பி விஷயத்தில் இன்னும் வேகம் எடுக்கலாம், ஒன்று. 2வது விஷயம், செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து ஒரு 20 நாளைக்கு அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்க போகுது. இதில் முக்கியமான அந்த அதிகாரிகள், அந்த அதிகாரிகள் இவ்வளோ விடாப்பிடியாக இருப்பதே, எவ்வளவு நாள் அவங்க இப்படியே இருக்க போகிறாங்க? ஏன்னா நிறைய பழைய வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சுக்ராம் தான் இதில் வந்து இந்த பிஎம்எல்ஏ ஆக்டில் முதல்ல பண்ணவர். இப்போ 2வது வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் துறையை கீழே இருக்கக்கூடிய ஒரு துறை இது. நிர்மலா சீதாராமன் இப்போ தான் அந்த பாஜக நிர்வாகி சூர்யாக்காக அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ மோதல் இன்னும் முற்று பெறலன்னு தெரியுது. ஏன்னா இவங்க வந்து கை வைக்கும் போது அவங்க ஒரு அறிக்கை விடுறாங்க. அப்போ இந்த மோதல் வந்து இதே மாதிரி போகுமா இல்லை சமரசத்துக்கு வருமா? முன்ஜாமீன் வந்து 2வது தடவையாக சம்மனை வந்து வராமல் தவிர்க்கக்கூடிய செந்தில் பாலாஜி சகோதரர் அவர் ஒரு மூவ் பண்ணிட்டு இருப்பார்ல, அவர் எந்த விதமான மூவ் பண்ணிட்டு இருக்கார், அதற்கு அமலாக்கத்துறை எப்படி செக் வைக்க போறாங்க? இன்னொன்று, ஒரு அதிகார மையம் அவங்க வந்து உங்களை வந்து கார்னர் பண்ணணும், உங்களை வந்து சீக்கிரம் வந்து இந்த வழக்கை முடிக்கணும்னு நினைச்சா அவர்கள் 1000 விஷயங்களை அவர் பண்ணுவாங்க. இப்போ தான் சொல்றோம்ல, செந்தில் பாலாஜி சகோதரருக்கு அடுத்து என்னங்கிறதுக்கு இப்போ தான் இந்த விஷயம் வருது. அடுத்து இப்போ என்ன பண்ண போறாங்க? இது எல்லாம் தாண்டி வெளியில் ஒரே ஒரு இமேஜ் தான் மக்கள்கிட்ட. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அரசாங்கம் இவ்வளவு வேகமாக நடவடிக்கை எடுக்குது, இலக்கா இல்லாத அமைச்சராக முதலமைச்சர் தொடர்வார்னு அறிவித்ததுலேயே 1000 விமர்சனம். பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது, ஏங்க இந்த மாதிரி முதலமைச்சருக்கு அந்த உரிமை இருக்குங்க, உரிமை இருக்குங்க, ஏங்க வைக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி தான் ஆளும். இப்போ 2வது இந்த கேள்வி, ஏங்க ஆஜராகலை அப்படிங்கிற கேள்வி. இன்னொன்று, இவ்வளவு நாள் சொல்லாமல் திடீர்னு வந்து அறுவை சிகிச்சை நாளைக்குன்னு அமைச்சர் சொல்கிறாரு, நாளைக்கு அந்த வழக்கு இருக்குது, டக்குன்னு இவங்க அறுவை சிகிச்சைங்கிறாங்களே, அப்போ எப்படிங்க வழக்கு நடக்கும்? எல்லாத்தையும் தாண்டி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேக வேகமாக காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் செந்தில் பாலாஜி சற்றே முன்னேறியிருக்காருன்னு சொல்லணும். முன்னேறியிருக்காருன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவரை விசாரிக்க முடியாது. எடுத்த உடனே ஒரு வழக்கு அப்படிங்கும் போது எடுத்த உடனே ஒரு 10 நாள் 15 நாளில் உங்களை விசாரிக்கலைன்னா இனிமேல் அதுக்கு பிறகு விசாரிச்சா அந்த அளவு எஃபெக்ட் கிடைக்காது, உங்களுக்கு தெரியும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி 20 நாள் ஆயிரும், அவங்க தம்பி இப்போவே 7-8 நாள் ஆகி போச்சு, இப்போ எப்போ அவர் ஆஜராக போகிறாங்கல, இப்போ யாரை விசாரித்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? இதே ஒரு 20 நாள் ஆகிடுச்சுன்னா இந்த வழக்கு நீர்த்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன் சில அதிரடியான காரியங்களை அமலாக்கத்துறை எடுக்க வேண்டும். எல்லாத்துடைய நோக்கமும் ஒரே விஷயம்தான், இது இதோடு மட்டும் நிற்காது, அடுத்து ஒரு பெரிய குறிக்காக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் காத்திருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அந்த குறி சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு அந்த பக்கம் சொன்னாலும் இவர்கள் தற்காத்து கொள்ள எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அணை வந்து மீறி போகும்போது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது தற்காத்து கொள்ள கொஞ்சம் டைம் தான் இழுக்கிறாமே ஒழிய அது வந்து முடிவு பெறுமா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணிமைக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஹோல்டு கிடைச்சிருக்குது, அவரை தற்காத்து கொள்ள. ஆனால் அவங்க கூட இருக்கவங்களை வந்து அலைக்கா தூக்கும் அப்படின்னு, அமலாக்கத்துறை தூக்கும் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயம் வரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.